இன்றைய நேர்காணலில் இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள், வணக்கம் சார். அண்ணாமலை 110 நாட்கள் பிளான் பண்ணி ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு பெரிய நடைபயணத்தை தொடங்கியிருக்காரு. என்மண் என் மக்கள் அப்படிங்கிற பேர்ல அமித்ஷாலாம் வந்திருக்காரு. மணிப்பூர் போறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் ராமேஸ்வரம் பக்கம் வந்து கிடக்குறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? நிச்சயமா என் மக்கள் என் மண்ணுன்னு சொன்னா அவர் வாகனத்தை எடுத்துட்டு அங்க போக வேண்டியதுல. இப்போ என்எல்சி நிறுவனம் பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டமே கொந்தளிச்சு போயிருக்கு. விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து என்எல்சி நிறுவனம் வந்து இடத்த வந்து கையகப்படுத்தி வருது. அதுக்கு எதிராக தான் இவர் என் மண்ணுன்னு சொன்னார்னா அந்த இடத்துக்கு போய் அந்த என்எல்சி நிறுவனங்களுடைய நிறுவனத்துடைய இதை வந்து தடுத்து நிறுத்தினார்னா அந்த தலைப்பு இருக்குல்ல என் மண் என் மக்கள் அப்படின்றதுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இவர் என்னன்னு சொன்னா மணிப்பூர் போன்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தோடு தமிழகத்துல வந்து அந்த வாகனத்தை நீங்க பார்த்தாவது தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து நடைப்பயணம் போய் ஓய்வு எடுக்கிற மாதிரி அந்த வாகனம் இல்லை. ஏதோ இவருக்கு திருமணமாயி சாந்தி முகூர்த்தம் நடக்காம இருக்கிறது. இப்போ அந்த வாகனத்துல சாந்தி முகூர்த்தம் நடத்துன மாதிரியே அந்த வாகனத்தினுடைய செட்டப் அப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்ப கொச்சைப்படுத்துவதற்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. அதே நேரத்தில் ஒரு ஒரு நடைப்பயணம் மக்களை சார்ந்த விஷயங்களை கேட்டு அறிஞ்சிக்கி அது பிரச்சனையை கொண்டு போகணும்னு சொன்னா அப்போ அது அந்த வாகனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மிக பிரம்மாண்டமான சொகுசான ஒரு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஓய்வறை அப்படிங்கறதானே வந்து இது பண்ணுவாங்க. குறிப்பா வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து பெரிய பெரிய வாகனங்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தும் போது அந்த ஓய்வறைங்கிறது இருக்கும். ஆனா நீங்க குறிப்பிட்டது அந்த வார்த்தை வந்து சரியானதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல, ஓய்வு வரை இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு சொகுசான ஓய்வு இப்படி சொகுசா நீங்க அனுபவிக்கக்கூடிய மக்கள் மனிதர் நீங்க எப்படி மக்களை பத்தி மக்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி மக்கள் படக்கூடிய வேதனை பத்தி நீங்க எப்படி உணர்வீங்க? உணர முடியாது இல்லைங்களா? அப்ப நீங்க வந்து ஒரு உல்லாச ஒரு விடுதி மாரி அந்த வாகனத்தை செட் பண்ணிருக்கீங்க சொல்லும்போது அந்த பாமர மக்களினுடைய வேதனை அழுகுரல்களை நீங்க எப்படி காது கொடுத்து கேட்க முடியும்? ஏன்னா அதுக்கு நீங்க அப்படியே கேட்டாலும் கேட்டு முடிச்சுட்டு நீங்க வந்து அந்த வாகனத்துல ஏறி உட்கார்ந்து அமர்ந்து ஓய்வு எடுக்கும் போது அதெல்லாம் மறந்துடும் இல்லைங்களா? ஒரு பீரியட்ல உண்ணாவிரதம் இருக்கும் போது அன்னாசாதிரை மாதிரியான நாட்கள்லாம் வந்து உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய வழக்கங்கள்லாம் இருந்தது. நடைபயணம் மேற்கொள்ளக்கூடிய நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா காலில எல்லாம் புண்ணு வரக்கூடிய அளவுக்கு வந்து நடந்து போவாங்க. குறிப்பா வந்து பாதயாத்திரை போறவங்களே வந்து காலில செருப்பு போடாம போவாங்க. ஆனா மக்களுக்காக என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து காலில் செருப்பு போட்டுட்டு உயரமா வந்து ஷூ எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணை கூட மிதிக்காத அளவுக்கு தான் நடந்து போக போறாங்க. நீங்க சொல்றது ஒரு பக்கம் பார்க்கும்போது யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு. அப்போ இது வந்து மணிப்பூர் போல இப்ப தமிழ்நாட்டுல உருவாக்கணும்ன்ற திட்டமிடல் தான் வந்து அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்குன்னு தெரியுது. ஏன்னு சொன்னா இவர் உண்மையிலே இப்ப என் மண் என் மக்கள் அப்படின்னு சொன்னா மணிப்பூருக்கு போகணும். அப்படியே உங்களால அவ்வளவு தூரம் போக முடியாது. வடகிழக்கு மாநிலம் ஒரு 5000 கிலோமீட்டர் போகணும், ரொம்ப கஷ்டம், அது முடியாத விஷயம். நீங்க வாங்க, இது கடலூருக்கு வாங்க. கடலூர்ல என்எல்சி நிறுவனம் வந்து எப்படி எல்லாம் வந்து பயிர்களை அழிக்குது, அங்க போய் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நடைப்பயணத்தை மேற்கொண்டு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி பிரதமர்கிட்ட சொல்லி அந்த என்எல்சியினுடைய இப்ப சமீப காலமா அந்த விரிவாக்கம் இரண்டாம் நிலையை இது வந்து விரிவாக்குறதுக்காக சுமார் 25,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த போது அதை தடுத்து நிறுத்துங்க. அதை தடுத்து நிறுத்தீங்கன்னா நிச்சயம் உண்மையில அந்த தலைப்புக்கு ஒரு தகுந்த ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா அவர் ஆளுநர்கிட்ட தான் போய் புகார் கொடுப்பாரு நினைக்கிறேன். ஆளுநர்கிட்ட போய் என்ன புகார் கொடுப்பாரு? டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பொட்டி மாதிரி கொடுத்து கொண்டு போய் கொடுத்தாருல, அது மாதிரி வந்து என்எல்சி பத்தின விவரங்கள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல அவரால் நேரடியா பேசக்கூடிய பிரதமர்கிட்டயோ கொடுக்காம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர்கிட்ட தான் போய் கொடுப்பாரோ அப்படின்னு தோணும். அதாவது திமுகவினுடைய ஊழல் பட்டியல்களை நீங்க ஆளுநர்கிட்ட கொடுக்குறீங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஒண்ணு இருக்கு. ஏன்னா மாநில ஆளுநர் நீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க, உண்மையிலே ஊழல் நடக்குதா இல்லையான்றது ஒரு விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அதை ஆளுநர்கிட்ட முறையா எடுத்துன்னு போய் ஃபைல் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆளுநர்கிட்ட சொல்றீங்க, அது வந்து லாஜிக்கா ஏத்துக்கலாம். ஆனா என்எல்சி விஷயமா நான் ஆளுநர்கிட்ட கொடுப்பேன்னு சொன்னா உண்மையிலே இவனுங்க ரெண்டு பேரும் ஐபிஎஸ் படிச்சானுங்களா இல்ல வேற எதுவும் இந்த வியாபாரம் ஊழல் மூலியமா
பணத்தை கொடுத்து இவங்க பாஸ் ஆகி வந்தாங்களான்ற ஒரு கேள்விக்குறி தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா NLC விவகாரமா வந்து மத்திய அரசு உங்க கையில இருக்கு. நீங்க நேரடியா போய் மத்திய அரசு கிட்ட சொன்னீங்கன்னா மத்திய அரசு உடனே அது தடை விதிக்க போறான். அதை விட்டுட்டு நீங்க நடிக்கக்கூடிய அத்தனை நாடகங்களும் யாரை ஏமாத்த தமிழக மக்களையா? இது இல்லை இந்தியாவை வந்து ஏமாற்றி ஏமாற்றி தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டையும் அந்த நிலைக்கு கொண்டு போவதுக்கு உண்டான ஒரு வழியை தான் அண்ணாமலை ஏற்படுத்துறாரு. தொடர்ந்து மணிப்பூர் விவகாரத்துல மாணவர்கள், தமிழக மாணவர்கள் எல்லா இடங்கள்லையும் ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போராடுறாங்க. முக்கியமான எல்லா தருணங்கள்லையுமே தங்களுடைய எதிர்ப்பு குரலை இளைஞர்கள் பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் இருக்கு. ஆனா மணிப்பூர் விவகாரத்தை பத்தி இங்க வந்து தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பா மதுரையில வந்து ஒரு ஃபாத்திமா காலேஜ்ல பெண்கள் ஒரு போராட்டம் நடத்தினா கூட, பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் போராட்டம் நடத்தினா கூட, இந்த இடத்துல வந்து ஒரு இது யாரோ தூண்டுதலின் பேர்ல தான் இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடைமுறை பரப்பக்கூடிய விதம்ங்கிறது சரி நினைக்கிறீங்களா? இல்ல, இது ஒரு தவறான முன்னுதாரணம். அது மணிப்பூர்ல நடந்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது 2002 வந்து குஜராத்ல இதை விட பயங்கரமா நடந்தது. ஆனா இந்த மணிப்பூர்ல அந்த ரெண்டு பெண்களை வந்து கூட்டிட்டு நிர்வாணமா கூட்டிட்டு வரும்போது இது போன்ற 21ஆம் நூற்றாண்டில் இது போன்ற கொடூர ஜென்மங்கள் வாழ்கின்றதே, இப்படி கொடூர ஜென்மங்கள் வாழும் போது நாமும் உயிரோடு இருக்கும் என்ற ஒரு வேதனை இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு வந்து என்னாலலாம் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு கொலை கூட பண்ணிடலாம், ஒரு கொலை கூட பண்ணிடலாம், அல்லது ஏதோ ஒரு நிர்வாணமா துணி எழுக்கிறாங்க நிர்வாணம் ஆயிடுது அதெல்லாம் கூட விடுங்க. அந்த ஊர்வலத்துல ஒரு கொடூர ஒரு அவெல்லாம் வந்து தாய், அவனுக்கெல்லாம் தாய் இருக்கா இல்ல சகோதரி இருக்கா அல்லது மனைவி இருக்கான்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இது போன்ற அதான் சொல்றேன், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கொடூரமான ஒரு அச்சுறுத்தல்கள், கொடுமையான அதாவது கொடுமைக்கு ஆள்பட்ட விஷயங்கள் உலகம் முழுக்க நடந்த புத்தகங்கள் உட்பட எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ இந்த இந்தியாவில் இந்த பாசிச பாஜக ஆட்சியில நடந்த இந்த கொடூரத்துக்கு வந்து ஈடுனா எதுவுமே இல்லை. அப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்கு. அதுக்கு வந்து நம்முடைய பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி கண்டு காணாம இருக்காங்க. நீங்க சொன்னா இவங்க எல்லாம் வந்து எப்படி ஆட்சியாளர்களா மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர்களா ஆக உருவாக முடியும் சொல்லுங்க பாருங்க. 5 நாட்களா நாடாளுமன்றம் முடங்கி போயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்துக்கும் ராஜஸ்தான்லயும் போய் நலத்திட்ட உதவிகளை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். குஜராத்ல வெள்ளம் வழிஞ்சு கிடக்கு, எல்லா மாநிலங்கள்லயுமே, டெல்லி உள்ளிட்ட எல்லா மாநிலங்களையுமே அதனோட தட்பவெட்ப சூழ்நிலை மாறி போயிருக்கு. அந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் போய் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்காக சேவை செய்யறார். ஆனா மணிப்பூர்ல கொத்து கொத்தா வந்து மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 50,000 பேர் வந்து மாநிலத்திலேயே வசிக்க முடியாம வேற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்துல வந்து ஏதாவது ஒரு 4 வாரத்தை நல்ல வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அதற்கு மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாநிலம் குறிப்பா வந்து அவர் வர முடியாது அப்படிங்கிறதுக்கு லீவ் கேக்குறாரு. நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து இப்போ டீச்சர்ஸ்ட வந்து லீவ் லெட்டர் கொடுப்போம்ல, அது மாதிரி வந்து லீவ் லெட்டர் குடுத்துட்டு தான் போயிருக்காரு. நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இஷ்யூ உருவாயிச்சுன்னு சொன்னா முதல்ல வந்து அந்த மாநிலத்தினுடைய இன்டெலிஜென்ஸும் மத்திய இன்டெலிஜென்ஸும் உடனே வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா அந்த முதல்வருக்கு தகவலை தருவாங்க. அடுத்தது வந்து கவர்னர், அங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு தகவல் கொடுப்பாங்க. அதுவும் இது போன்ற முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இஷ்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார், உள்துறை அமைச்சகத்துக்கு உடனே தகவல் தெரிவிப்பார். அந்த உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இரவா இருந்தாலும் சரி எந்த நேரமா இருந்தாலும் சரி பிரதமருக்கு உடனே தகவல் தெரிவிப்பாங்க. இது சுமார் மே மாசம் நடந்த இந்த கொடூர சம்பவம், இந்த ரெண்டு பெண்களை இப்படி கொண்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ண விஷயம் மே மாசம் நடந்த ஒரு கொடூர சம்பவம். அப்படிங்கும்போது வித்தின் 1 or 2 hours வந்து இவங்களுக்கு இந்த தகவல்கள் கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்கும் போது பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி பாஜகனுடைய மூத்த தலைவர்களும் சரி, அதாவது மணிப்பூர்ல ஏதோ ஒண்ணு அமைதியான நிலவரம் இருக்கிற மாதிரியே ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கர்நாடகாவில வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்ல, கர்நாடகாவில் இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் எப்படி தீயை மூட்டுவது என்ற
ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்தது அந்த கர்நாடகா தேர்தலை முன்னிட்டு. ஏன் சொன்னா பிரதமர் பேசும்போது கூட என்ன சொல்றாரு, கேரளா தி கேரளா ஸ்டோரியை பாருங்க, அந்த கேரளா ஸ்டோரி தான் இன்னைக்கு நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி கேரளா ஸ்டோரி படம் பாருங்க, கேரளா ஸ்டோரிக்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான சூழல் பிரதமருக்கு வந்தது. அப்ப என்னன்னா மக்கள் அதை நம்மள கர்நாடகால மாத்திதான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற சூழல் வந்து யதார்த்தம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதிக்கு என் மண் என் மக்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்க நடத்தக்கூடிய ஊர்வலம் அப்படிங்கிறது 225 நாட்கள் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மாசம் வரைக்கும், சரியா சொல்லணும்னா சரி ஜனவரி மாசம் வரைக்கும் நடத்த போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது எலெக்ஷனை பேஸ் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்ல நேரடியாவே மக்களை மட்டும்தான் சந்திக்கிறதுக்கான முயற்சி நினைக்கிறீங்களா? இல்ல, இது தேர்தலுக்காக நடத்தக்கூடிய நாடகம் தான். மக்கள் மீது உண்மையிலே உங்களுக்கு பாசம் இருந்து மண்ணு மீது பாசம் தான், நான் தான் சொன்னேன் நிலக்கரி விஷயத்துக்கு போயிருக்கணும் இவங்க, அதாவது நிலக்கரி சுரங்க விஷயத்துல அங்க வந்து நடக்கக்கூடிய அநியாயங்களை அங்க போயிருக்கணும், அல்லது இந்த விமான நிலையம் வந்து திறக்கிறாங்க இந்த பரந்தூர் விமான நிலையம், அதுக்கு போயிருக்கணும். இதே மாதிரி ஆமா அந்த மக்களோட சேர்ந்து மக்களுக்காக தானே நீங்க மக்களோடு சேர்ந்து அதை எதிர்த்து தெரிவிச்சு அதெல்லாம் தடை பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து சொகுசான வாகனத்துல வந்து 2 மாசம் இல்ல 3 மாசம் இல்ல இல்ல வருஷத்துல 360 நாள் கூட உங்களால பயணிக்க முடியும். இதே மாதிரி பயணம் போனா யார் வேணாலும் பயணிக்கலாம், நீங்களும் பயணிப்பீங்க நானும் பயணிப்பேன், யார் வேணாலும் பயணிக்கலாம். இப்படி வந்து சொகுசான வாகனங்கள்ல பயணிக்கணும்னா ஈஸியா பயணிக்கலாம். அது சும்மா அந்தந்த மக்கள் இருக்கிற இடத்துல மட்டும் சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து அப்புறம் வாகனத்தில் ஏறிடுவாங்க, அப்புறம் மக்கள் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் நின்று வாகனத்தில் ஏறிடுவாங்க. இந்த பிரச்சாரம் நிச்சயமா வந்து இவங்க வந்து கலவரத்துக்கு, அதாவது மணிப்பூர் மாதிரி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும்ன்ற ஒரு திட்டமிடல் தான் அண்ணாமலைக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த பயணமே போறாங்க. என்எல்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு என்எல்சி போராட்டம் அப்படிங்கிறது அமைதியான முறையில தான் ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டமா நடந்தது. பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் கூட கலந்துகிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனா திடுதுப்புனு அது எப்படி கலவரமா மாறுச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல கலவரம் நடந்தது, அதுக்கப்புறம் கைது நடந்தது. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு எப்போதும் போல அன்புமணி ராமதாஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு, உங்களுக்கே தெரியும் கைது எல்லாம் பண்ணவாங்க, கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இதான் நடைமுறை. ஆனா செய்திகள்ல பெருசா வர்றது என்ன அப்படின்னா, என்எல்சிக்காக பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் வந்து களம் கண்டிருக்காரு, விவசாயிகள் கூட வரல ஆனா அன்புமணி ராமதாஸ் போய் களம் கண்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில நடக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அன்புமணி ராமதாஸ் நேரடியா போகாம ஏகே மூர்த்தியை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சோ கூட்டணியை பத்தி பாஜகல கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்கும் பாமக வர வாய்ப்பு இருக்கு, டிஎம்கேவோட போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு போராட்டத்தை தானா முன்னெடுக்கிறாங்க, மக்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, அதுல கைது நடவடிக்கை இருக்கு. இதுல பாமகவினுடைய நிலைப்பாடு பற்றி உங்களுடைய கருத்து? நிச்சயமா பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமை ஏற்ற பிறகு நடத்திய மிக முக்கியமான ஒரு போராட்டமாக நான் கருதுறேன். இதை நிச்சயம் மனசார வரவேற்கிறேன் இந்த போராட்டத்தை. ஏன்னா அந்த மாவட்டத்தை முழுக்க முழுக்க, அதாவது நிலக்கரி சுரங்கங்களை ஏற்படுத்தி அந்த நீர் வளத்தையும் அங்க இருக்கக்கூடிய விவசாயத்தையும் அழிச்சு அந்த மாசு கட்டுப்பாட்டை வந்து மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்வதற்காக திட்டமிட்டுள்ள என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக இன்று மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாமக, அதுவும் அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அங்க முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கார். அந்த முற்றுகை போராட்டத்தில் தமிழக காவல்துறையினுடைய காட்டுமிராண்டித்தனமான செயலாளர் வந்து அங்க வந்து கடுமையா வந்து தடியடி நடத்தியிருக்காங்க. அது நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தலைவர் கலந்துக்கிறாருன்னு சொன்னா நிச்சயமா அங்க வன்முறையோ அல்ல தள்ளு முள்ளுகளோ சாதாரணமா தான் நடக்கும். அதுக்கு வந்து தடியடி நடத்தக்கூடிய அளவுக்கு தமிழக காவல்துறை அங்க போயிருக்குன்னு சொன்னா, அப்ப காவல்துறை வந்து முழுக்க முழுக்க அந்த என்எல்சி நிர்வாகத்துக்கு ஆதரவான ஒரு நிலைதான் தமிழக அரசு இருந்திருக்கின்றது, அப்பட்டமா நமக்கு தெரியுது. ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட நிலத்தை தானே வந்து என்எல்சி நிர்வாகம் அதை ஏத்துக்கிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கையகப்படுத்தினாங்க, அந்த இடம் சும்மாவே கிடந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்த டேக் ஓவர் பண்றாங்க. ஆனா அந்த 10 வருஷம் கேப்ல எந்த இடத்த வித்தாங்களோ அதே நிலத்துல மறுபடியும் பயிர் செய்யறது, அறுவடைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விவசாயிகள் அந்த இடத்த அபகரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே போலீஸ் ரிப்போர்ட்ல ஃபைல் ஆயிருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதாவது கடந்த, அதாவது 37,257 ஏக்கர் வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தி இருக்காங்க, அதை கொடுத்திருக்காங்க.
அதுக்கு மாற்று இடமா வேற இடங்களை வந்து தமிழக அரசு அதாவது என்எல்சி நிர்வாகம் வந்து ஒதுக்கி இருக்கு. ஆனா ஒதுக்கின இடங்களுக்கு இதுவரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, இதுவரையிலும் பட்டா போன்ற ஒரு ஒரு விஷயம் கூட அந்த ஏழை விவசாயிகளுக்கு யாருமே கொடுக்கல, இந்த என்எல்சி நிர்வாகம் கொடுக்கல அப்படின்றத நம்ம கணக்கில் இருக்கோம். சுமார் 25,000 குடும்பங்கள்ல இந்த இடங்களை வந்து நிலங்களை வந்து ஒப்படைத்திருக்காங்க. அந்த 25,000 குடும்பங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, அதாவது வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை, அதாவது நிலக்கரி சுரங்கத்தில் வேலை, அதாவது வேலை தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1827 பேருக்கு வந்து அந்த வேலை கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வயசாகிட்டு அது ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையிலும் தமிழ்நாட்டிலிருந்து அந்த நிலங்களை ஒப்படைத்த அந்த விவசாயிகள் சார்பாக அவங்களுடைய குடும்பத்தாரோ உறவினார்களோ உற்றார்களோ யாருக்குமே வந்து அரசு வேலை கொடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 35,000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒப்பந்த அடிப்படையில தொழிலாளர்களா வந்து ஒரு 3,500 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதே நேரத்துல 6,000 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இன்ஜினியரு துணை இன்ஜினியர் இப்படி அந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு கூட வேலை கொடுக்கல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டிலிருந்து நபர்களுக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த என்எல்சி நிர்வாகம் என்ன நினைக்குதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு தமிழக மக்களுடைய அந்த உணர்வுக்கு ஆட்பட்டு இவங்க வேலை நிறுத்தம் ஏற்படுத்தி நமக்கு இந்த நிலக்கரி சுரங்கத்தினுடைய அந்த வருவாயை எந்த வகையாவது இழப்பீடு செய்வாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் இந்த ஒரு கொடூரமையான செயல் செஞ்சிருக்காங்க. ஆனால் நிலத்தை அவங்க வந்து கையகப்படுத்தும் போது அவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த நிலத்தை கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த அவங்களுக்கு வேலையை தருவோம், ரெண்டாவது வந்து எங்க இந்த வருமானத்தில் நாங்கள் வந்து சுமார் ஒரு 10% இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்க வந்து பயன்படுத்துவோம் சொல்லியிருக்காங்க வளர்ச்சிக்காக. இன்னொரு விஷயத்த பதிவு பண்றாங்க, 5 ஆண்டுகளுக்கு மேல அந்த இடத்த வந்து எதற்காக அந்த விவசாயிகள் கொடுத்தாங்களோ அதை அரசு பயன்படுத்தல அப்படின்னா மறுபடியும் அந்த விவசாயிகளுக்கே அது சொந்தமாயிடும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறை இருக்குங்கிறாங்க. அந்த அடிப்படையில விவசாயிகள் இப்ப குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யறாங்க, அது உண்மையா? நிச்சயமா, இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல என்எல்சி நிர்வாகம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலக்கரி சுரங்கத்தால 45,000 கோடி ரூபாய் வந்து வருவாயை ஈட்டியிருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 45,000 கோடினா 10% கிட்ட அவங்க வந்து அந்த மாவட்டத்துக்கு, அதாவது அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கு அவங்க வந்து பல சுகாதார வசதிகள், அந்த காற்று மாசு தண்ணி இந்த விஷயங்களுக்கு இவங்க வந்து ஒதுக்கிய தொகை பார்த்தீங்கன்னா சொற்ப தொகை தான் ஒதுக்கியிருக்காங்க, சொற்பமான தொகை தான் ஒதுக்கிறாங்க. அந்த 10% சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 450 கோடி அவங்க ஒதுக்கிடணும், ஆனால் அவங்கள ஒதுக்கல. இப்போ ரெண்டாவது சுரங்க விரிவாக்க பணிக்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சுமார் ஒரு 25,000 ஏக்கர் வந்து இவங்க கையகப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அப்போ ஏற்கனவே கையகப்படுத்திய நிலங்களுக்கு உண்டான சரியான நிவாரணங்கள் வழங்கலை அப்படின்றது தான் அங்கே உள்ள விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு. அதை தான் முன்வைத்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு வந்து செய்தியாளரையும் சந்திச்சிருக்காரு. செய்தியாளர்கிட்ட பேசும்போது கூட அந்த கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் நீங்க இதுல பார்க்கணும் என்னன்னு சொன்னீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் நிலக்கரி என்எல்சி சார்பாக இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வரும்போது கூட காவல்துறை சார்பாக என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து அந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் என்எல்சி சார்பாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதாவது இந்த என்எல்சி மூலியமாக எடுக்கப்பட்ட இந்த மெகாவாட்டு எவ்வளோ மெகாவாட் நாங்கள் வந்து மின்சார உற்பத்தி பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து மின்சாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்ற கருத்து பதிவுபடும் போது அந்த நீதிபதியே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஏசி ரூம்ல இருக்கிறத விட எங்களுக்கு விவசாயிகள் உழைச்சி அந்த நெல்லு தான் நமக்கு தேவை, அதுதான் வந்து காலத்துக்கு நிற்கும் அப்படி இந்த ஒரு கருத்தை ஒரு நீதிபதியா சொல்லியிருக்காரு. எனக்கு ஏசி கூட கட் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னா அப்போ அதாவது கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டம் இருக்கக்கூடிய நீதிபதிகள் கூட இதை உணர்ந்து இருக்காங்கன்னா தமிழக அரசு ஏன் உணரல? சரி, மத்திய அரசு இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்து விரிவாக்க பணிகளுக்கு ஈடுபடுது, அப்ப மாநில அரசு என்ன சொன்னோம், இது மக்கள் சார்ந்த பிரச்சனை, மக்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும், இது மக்கள் இதனால கலவரங்கள் உருவாகும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும், அதனால அனுமதிக்க மாட்டோம்ன்ற ஒரு விஷயத்தை தமிழக அரசு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா
அப்போ ஈஸியா வந்து அதை தடை பண்ண வேண்டும். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த இடங்கள்லாம் விற்றாங்க, வித்த பிறகு ஏன் பயிர் வைக்கணும், சரி வித்தாங்க, ஏன் இத்தனை வருஷமா நீ விட்டு வச்சிருந்த, இன்னைக்கு ஏன் வந்து பயிர் வச்சு நல்ல விளையும் போது அதை நீ அழிக்கிறேன்னு சொன்னா, அதை ராமதாஸ் சொல்றாரு இல்லையா, ஒரு கருவை அழிப்பதும் ஒரு பயிரை அழிப்பதும் ஒன்றுன்றார். நல்ல ஒரு கருத்தை வந்து முன் வச்சு தான் அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர் எடுத்த போராட்டம் என்பது உண்மையில அந்த மண்ணுக்கானது மக்களுக்கானது என்பது மாற்று கருத்தே இல்லை. ஓகே, இப்போ மறுபடியும் என் மண் என் மக்கள் அப்படிங்கிறதுக்குள்ள கடைசி கேள்வி, அண்ணாமலை சொகுசான ஒரு பயணத்துக்கு திட்டமிடுறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் உங்களுடையதா இருக்கு. இதே நேரத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம பேசினதுதான், காலில் செருப்பு கூட போடாம ஒரு 10 கிலோமீட்டருக்கு அண்ணாமலை நடக்கிறாரு, மக்களுக்காக நடக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை அவர் கொடுத்தாருன்னா, உண்மையிலேயே என்மண் என் மக்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட தான் அண்ணாமலை பயணிக்கிறாருங்கிறத நீங்க ஒத்துப்பீங்களா? ஏங்க, இவர் என்ன சொன்னாலும் பாரதியுடைய யாத்திரை வந்து ராகுல் காந்தி போனாரு, அதை இவர் காப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுல இறங்குறாரு. ராகுல் காந்தி வந்து நீங்களே பாத்தீங்க, அதாவது சுமார் 3 பிரதமர்களுடைய மடியில் உட்கார்ந்து வளர்ந்த ஒரு ஒரு பையன், அது போன்ற நபர் வந்து இன்னைக்கு மக்களுக்காக அவரு காடு மலை கில்ல எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய அந்த பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா மிக ஒரு இந்த பாரம்பரியம், அதை மீறி அவர் மக்களுக்காக வந்து வந்து பாரதியோட யாத்திரை போனாருன்னு சொன்னா, அதை மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, வரவேற்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி வரவேற்பு அண்ணாமலைக்கெல்லாம், அண்ணாமலை யாருங்க, அரசியல்வாதியா யாருங்க, அவரு ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு ஒரு 11 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுல இருந்து மறுபடியும் விஆர்எஸ் கொடுத்து வந்துட்டு இப்ப பாஜகல சேர்ந்துட்டு அவர் நடிக்கக்கூடிய இந்த நாடகங்களுக்கெல்லாம் தமிழக மக்கள் இல்லை எந்த மக்களும் ஏத்துக்க மாட்டாங்கன்றதுதான் நிதர்சனம். ஏதோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் தான் ரவுடி பசங்களை நிறைய பேரை சேர்த்திருக்காரு, அவர் போற இடங்கள்லாம் ஒரு 1000 பேரை முன்கூட்டியே அனுப்பிடுவாரு, ஏன் அவருடைய பனியின் போட்ட, அதாவது அண்ணாமலை பனியின் போட்ட ஒரு இது மாதிரி எப்பவுமே ஒரு கும்பலா போனாங்கன்னு வச்சுக்கல, ஒரு 1000 பேர் 500 பேர் ரோட்ல போனாங்கன்னா எல்லா மக்களும், இப்ப நீங்களும் நானும் கூட அண்ணாமலையே பிடிக்காது இருந்தாலும் அந்த கும்பலை பார்த்துட்டு என்னடா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா, தவிர்க்க மாட்டோம் இல்லையா, பார்ப்போம் இல்லைங்களா. அது போல மக்கள் பார்த்தாதான் உண்டு வழிய இவரால வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. இது போன்ற நிறைய பேர், ஏன் வைகோ அண்ணன் வைகோ வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஊழல்களுக்கு எதிராக வந்து நடைப்பயணம் போனார், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளவு பெரிய நடைப்பயணம், அதுவே வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு ஏத்துக்கல, இல்லை தூக்கி போட்டாங்க, வெறும் அரசியல் கட்சி தலைவர் மிகப்பெரிய ஒரு நபர். இது போல நிறைய நடைப்பயணங்கள் தமிழக மக்கள் பார்த்திருக்காங்க. ஆனா அண்ணாமலையுடைய இந்த நாடக கம்பெனி நடைப்பயணம் என்பது நிச்சயம் மக்களுக்கானதும் அல்ல மண்ணுக்கானதும் இல்லைன்றதுதான் தீர்க்கமான ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் மக்களுக்காகவும் பிரசாத் சிக்னேச்சருக்காகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி அமைத்து மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.